ஹலோ கைஸ், ஒரு வழி ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கான கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிளிம்ஸ் வீடியோவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீகோடிங் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கிளிம்ஸ் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காரை காமிச்சிருப்பாங்க. அந்த காரோட நம்பர் பிளேட்டில் ஏபி, அதாவது ஆந்திர பிரதேச குறிக்கிற மாதிரி ஒரு நம்பர் பிளேட் போட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கார் கன்ஃபார்மாக ஆந்திர பிரதேச சேர்ந்த கார் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அதேமாதிரி லியோ மூவியோட ப்ரொமோவில் தெலுங்கானா நம்பர் பிளேட் போட்ட கார்ஸ்லாம் நம்ம தளபதியை தேடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது லியோ மூவி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதை சுற்றி நடக்கிற கதையாக தான் இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. இந்த கிளிம்ஸ் வீடியோவில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட பேரை ஹேரோல்டு தாஸ்ன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. மேபி ஆண்டனி தாஸ், ஹேரோல்டு தாஸ், அப்புறம் நம்ம தளபதியோட பேரும் தாஸ்ல வரலாம். இவங்க மூணு பேரும் பிரதர்ஸாக கூட இருக்கலாம். ஆண்டனி தாஸ், ஹேரோல்டு தாஸ் இவங்க ரெண்டு பேரோட கிளிம்ஸ் வீடியோலையும் ரெண்டு பேரும் வயசான கெட்டப்பில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதேமாரி நம்ம தளபதி அவர்களோட லியோ மூவி ப்ரமோவில் நம்ம தளபதி அவர்களும் வயசான லுக்கில் தான் காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது படத்தில் மாசான ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குன்ட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹேரோல்டு தாஸோட கிளிம்ஸ் வீடியோவில் நம்ம அர்ஜுன் அவர்களோட கண்ணில் ஒரு வெறியும் ஒரு கோபத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. கிளிம்ஸ் வீடியோவில் ஹேரோல்டு தாஸ் ஒருத்தர் சுற்றிலால அடிப்பாரு. இதை வச்சு பார்க்கும்போது ஹேரோல்டு தாஸ், ஆண்டனி தாஸ், அப்புறம் நம்ம தளபதி அவர்கள் மூணு பேர் ஒன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடுவில் ஒரு சண்டை காரணமாக மூணு பேர் பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பழி வாங்கணுன்ற உணர்ச்சியில ரெண்டு பேரும் நம்ம தளபதி அவர்களை தேடி வருவாங்க. இதை தான் லியோ மூவி ப்ரமோல காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அர்ஜுன் அவர்கள் அவரோட கிளிம்ஸ் வீடியோல தெரிக்கன்னு ஒரு மாசான டைலாக் சொல்லுவாரு. ஒருவேளை நம்ம தளபதி அவர்களை அவர் தேடி போகும்போது இந்த டைலாக சொல்லிருக்கலாம். அதே மாதிரி லியோ ப்ரமோல நம்ம தளபதி அவர்கள் பிளட்டி ஸ்வீட்ன்ற டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விக்ரம் படத்துல எப்படி ஆரம்பிக்கலாமான்ற டைலாக் இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம கமல் சொன்னாரோ, அதே மாதிரி லியோ மூவில பிளட்டி ஸ்வீட்ன்ற டைலாக நம்ம தளபதி அவர்கள் சொல்லுவாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே ஆக்டர் மிஸ்கின்னு ஒரு விஷயத்தை வளரி இருப்பாரு. அதாவது அவர் தளபதி கூட ஒரு ஃபைட் சின்ன முடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த ஃபைட் சின்ன தளபதி மூஞ்ச கிஞ்செல்லாம் அடிச்சு உடச்சிட்டாரு அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோட ஸ்டார்டிங் சீனில் ரெண்டு சைக்கோ கில்லர்ஸை காமிச்சிருப்பாங்க. லேட்டராக அவங்க ஹீரோவை தேடி பிரச்சனை பண்ணுறதுக்கு அவங்க காஃபி ஷாப்புக்கும் வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு அவங்களுக்கு ஒரு மாசான ஃபைட் சீன் ஒன்று நடக்கும். மேபி அந்த கேரக்டரை மிஸ்கின் அவர்கள் கூட பண்ணியிருக்கலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, லியோ மூவியில் ஆறு வில்லன்கள் நடிக்க போகிறாங்கன்ற மாதிரி. அதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், சஞ்சய் தத் மற்றும் மிஸ்கின் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. செப்டம்பர் 20th மிஸ்கின் அவர்களோட பர்த்டே வருது. அப்போ அவருக்காக ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கான்செப்ட் என்னவாக இருக்கும்னா, ஆண்டனி தாஸ், ஹேரோல்டு தாஸ், அப்புறம் நம்ம தளபதி அவர்கள் இவங்க மூணு பேரும் ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அங்கே நடந்த பிரச்சனை காரணமாக இல்லைனா ஃபேமிலி காரணமாக தளபதி அவர்கள் இந்த தொழிலும் வேணாம் ஒன்று வேணான்னு காஷ்மீரில் ஒரு கஃபே ஷாப் ரன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இது நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டனி தாஸும் ஹேரோல்டு தாஸும் நம்ம தளபதி அவர்களை பழிவங்கத்துக்காக தேடி அவரோட கஃபே ஷாப்புக்கே வர மாதிரி ப்ரொமோல காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நம்ம தளபதி அவர்கள் ஒரு சிங்க வேட்டையாட ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகி காத்து நிற்கிற மாதிரி ப்ரொமோல காமிச்சிருப்பாங்க. இது கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டல் ட்ரக்ஸ் அப்ளையும் நம்ம தளபதி அவர்கள் தடுத்து நிறுத்தின மாதிரியும் இந்த படத்தில் காமிக்க வாய்ப்பு இருக்கு. இதோட மட்டும் முடியல, இந்த டோட்டல் ட்ரக்ஸ் அப்ளைக்கும் மாஸ்டர் மைண்டாக நம்ம சியான் விக்ரம் அவர்களை கூட காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டரை சியான் விக்ரம் அவர்கள் தான் கேட்டிருந்தாங்க. சில காரணங்களால் அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் லியோ படத்தில் அவர் நடிக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது.